Asalamualaikum. Hi friends. Welcome to Mom's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈஸியான யம்மியான ரெசிபி சோயா கட்லட். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு பவுல் எடுத்துக்கிடலாம். ஒரு பவுலில் 250 ml கப்பில் ஒரு கப்பு சோயா எடுத்துருக்கேன். அதில் ஒரு நல்ல கொதித்த வெள்ளத்தை அதில் ஊற்றி வச்சு அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை ஊற வச்சிடலாம். இப்போது கொதித்த வாட்டர் அதில் நம்ம விட்டாச்சு. A few moments later. இப்போ சோயா நல்லா ஊறிட்டு இனி நாம் அதை ஒரு ஸ்ட்ரெயினில் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு அதில் ஒரு கப்பு தண்ணி குளிர்ந்த வாட்டர் நம்ம அதில் சுற்றி விட்டுடலாம். விட்டால் வந்து அந்த சூடெல்லாம் அது எடுத்துரும். இப்போ நம்ம அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நம்ம எல்லா சோயாவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம எல்லா சோயாவையும் பிழிஞ்சாச்சு. இந்த தண்ணி இனி நமக்கு தேவைப்படாது. இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கு பக்கத்தில் ஆளுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நாம் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இனி நம்ம சோயாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ சோயாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அதை கரகரான்னு நம்ம அதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பட்டு போல் நம்ம அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் நம்ம இதை சோயாவை அரைச்சி எடுக்கலாம். இனி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, கேரட்டு, பச்சை மிளகாய், பொட்டேட்டோ, பீன்ஸு, பிரெட் க்ரம்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதை நம்ம ஆயிலில் போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட 2 பெரிய பச்சை மிளகு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கூடுதல் தேவைப்படும்னா 3-4 பச்சை மிளகு எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போது வெங்காயம் வேகமாட்டு குக் ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு க்ரஷ் பண்ணி வச்சது அதில் போட்டு பச்சை வாசனை போகிறது வரை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸு வந்து அதில் போட்டுடலாம். பீன்ஸு கூட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட்டும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு வேகணும், குக் ஆகணும். ஏன்னா இது பச்சை வாசனையெல்லாம் போய் குக் ஆகணும். குக் ஆனப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சோயாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் ஆகிரட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடி போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டுடலாம். அது உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுடலாம். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிரட்டும். தேவையான சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே 2 பெரிய பொட்டேட்டோ வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டு நம்ம குக் ஆக விட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு குக் ஆகிரட்டும்.
இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் நம்ம அதில் தூவிடலாம். தூவி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆகிட்டு இனி நம்ம இதை ஒரு பவுலுக்கு நம்ம அந்த இதை மாற்றிடலாம். இப்போ இதை நல்ல ஒரு தடவை நல்ல பிசைஞ்சு கலந்து விட்டுடலாம். இனி இதுக்கு பைண்டிங்கு தேவையான 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு. இனி நம்ம எல்லாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒவ்வொரு கட்லெட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு முன்னால் நம்ம கையை கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் தடவிக்கிடலாம். இப்போது ஒரு கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்படி நாம் எல்லா கட்லெட்டையும் இப்படி ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பிகினர்ஸ்கள் கூட இது ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இனி இதையெல்லாம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் அதை நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் கட்லெட்டை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வேண்டான்னு உள்ள ஆட்கள் எக்கு கூட நல்லா பீட் பண்ணி அதில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட்லெட்டை அதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா அதை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போது கட்லெட் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. அதை நம்ம வேற ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்லெட்டையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல ஃப்ரை ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்ம கட்லெட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. இது கூட நம்ம சாஸ் மயோனஸ் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம். எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு.